உலகத்துல இருக்க தீர்க்க முடியாத புதிர்கள்ல ஒன்னா மிக பெரிய அளவுல பேசப்பட்டு வந்ததுகள்ல ஒண்ணு இந்த பர்முடா ட்ரையாங்கிள். நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல இருக்க மியாமி, பெர்முடா, பெட்ரோரிகோ ஆகிய தீவுகளை ஒரு முக்கோண வடிவுல இணைப்பதால இந்த பகுதிக்கு பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர் வந்துச்சு. இதோட பரப்பளவு 500,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இந்த பகுதிக்குள்ள போன கப்பல்களோ விமானங்களோ திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அதற்கான காரணமும் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அதனால இந்த பகுதியில விமான சேவையும் கப்பல் சேவையும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பத்தி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில ஏலியன்ஸோட நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னும், ஏலியன்ஸ் தான் அங்க வர்ற கப்பல்களையும் விமானங்களையும் கடலுக்குள்ள மூழ்கடிக்க செய்யுது அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில சில நாடுகளோட மிலிட்ரி பேஸ் இருப்பதாகவும், அந்த பகுதிக்குள்ள யாரும் வராம இருக்கத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுக்கதைகள் சொல்வதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அமெரிக்காவை சேர்ந்த சயின்டிஸ்ட் டாக்டர் ஸ்டீவ் மில்லன் பல வருடங்களா நடத்தின ஆய்வின் மூலமா இதோட மர்மத்தின் காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பகுதியில இருக்க கடலுக்கடியில ஒரு எரிமலை இருக்கு. அதனால அங்கிருக்க கடல் நீரின் டென்சிட்டி ரொம்ப குறைவா காணப்படுது. அதனாலதான் அந்த வழியா போற கப்பல்கள் அனைத்தும் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்படுது. சரி, கடல் நீரோட டென்சிட்டி கம்மியா இருக்கங்காட்டி விமானங்கள் எப்படி கடலுக்குள்ள மூழ்கும் அப்படின்னா, செயற்கைக்கோள் உதவியோட அந்த பகுதியில ஆராய்ச்சி செஞ்சப்போ அந்த பகுதியில் இருக்க மேகங்கள் ஹெக்ஸகனல் ஷேப்ல இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒழுங்கற்று காணப்படும் மேகத்தால அங்கிருக்க காற்றின் வேகம் 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுமாமா. இதனால விமானங்கள் அதோட கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள்ள மூழ்குது. இது மட்டும் இல்லாம அந்த காற்றோட வேகத்தின் காரணமா அங்கிருக்க அலைகள் 45 to 50 அடி உயரத்துக்கு எழும்புமாமா. அதனால அங்க வர்ற கப்பல்களும் எளிதா கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.